ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு குட்டி கருப்பு சாமி முருகரும் ஸ்கூல் போக ட்ரை பண்ணாங்க. அந்த பல்லருக்கு ஸ்கூல் போக விடாம தடுக்குது. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஸ்கூல் போறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஏ மீனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கூல் திறக்க போகுது. எக்ஸாம் சொல்லிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்கியா? குட்டி கருப்பு சாமி எல்லாம் எங்க போயிட்டாங்க? குட்டி கருப்பு சாமி எங்க போயிட்டீங்க? டேய் குட்டி கருப்பு சாமி முருகன் தான்டா, அவங்களா வீட்டுல நேரா கிளம்பிட்டு இருப்பாங்க, பயந்தாங்களீங்க. குழந்தைங்களா, ரொம்ப நாள் கழிச்சு முருகன் குட்டி கருப்பு சாமி ஸ்கூலுக்கு இன்னைக்கு தான் வர போறாங்க. அவங்க எப்படியாச்சும் லீவ் போட நினைப்பாங்க. நீங்க அதே எப்படியோ ஸ்கூல் கூட்டிட்டு போயிரணும். பத்தா ஸ்கூல் பேக் மாட்டிட்டு முருகர் வந்து சேர்ந்தாரு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் போலாம், நமக்கு எக்ஸாம் இருக்குதா? எக்ஸாம் எல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சான்? டேய் டாடி, நான் ஸ்கூலுக்கு போறேன், ஆனா சமத்தா போயிட்டு வந்துருவேன். ஆனா நீங்க சாயந்திரம் வரும்போது எனக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும், சரியா? சரி முருகா, நீ போயிட்டு வா, நான் சாயந்திரம் வரும்போது உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறோம். அப்பதான் கருப்பசாமி குட்டி கருப்பசாமி தூக்கிட்டு வந்தாரு. குட்டி கருப்பசாமி, இங்க பாரு, அடம்பிடிக்க கூடாது. அவங்க எல்லாம் பாரு கரெக்டா ஸ்கூல் போறாங்க. முருகர் எல்லாம் பாரு கரெக்டா ஸ்கூல் போறங்கிறாரு. நீ தான் அழுதுகிட்டே இருக்க. அப்ப நான் ஸ்கூலுக்கே போகல, என்னை விடுங்க. எங்க அம்மா கொடுத்த பருப்பாயசம் தான் கொடுத்தோம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மயக்கம் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிங்க, நான் யாருக்கும் மெசேஜ் எல்லாம் கொடுக்கல. மீனா ரேணு எல்லாம் எந்திரிங்க. டீச்சர் வாங்க, டீச்சர் சீக்கிரம் உங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். குட்டி கருப்பசாமி முருகனையும் முதல்ல ஜெயில புடிச்சு போடுங்க, அப்புறம் உங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இதை கேட்டு குட்டி கருப்பசாமி ரொம்ப பயந்துட்டாரு. அப்படியே கிட்ட போய் ட்ரெயின் மேல ஏறி அங்க இருந்து குதிச்சிட்டாரு. குதிச்ச குட்டி கருப்பசாமி விநாயகர் கப்புன்னு கேட்ச் பிடிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க தம்பிகளா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். சூபெருமானே வாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சூபெருமான் போய் அந்த பேக்கை தொட்டு பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. ஓஹோ, இதுக்கு காரணம் நீதானா? சூபெருமானே, இது நீங்களே பாருங்க, இந்த குட்டி கருப்பசாமி முருகனு சேர்ந்த அந்த வேலையை
பண்ணிருக்காங்க. ஏய் பல்லரக்கி, நீதா நடிக்காத. என்ன சிவபெருமான் திடீர்னு பல்லரக்கிங்கிறீங்க டீச்சர்? நீதா பல்லரக்கின்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பேக்க தொடும்போது மறிக்கொழுந்து செண்டு வாசம் வந்துச்சு. இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து செண்டு போற ஒரே ஆள் அந்த பல்லரக்கி தான். அந்த செண்டு வாசம் உங்ககிட்டதான் அடிச்சுச்சு. என்ன சிவபெருமானை கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன பண்ணாலும் உன் குழந்தைங்களை காப்பாத்த முடியாது. கருப்பசாமி போய் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் தொட்டு பார்த்தாரு. சிவபெருமானே இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷத்துக்குள்ள விஷம் தலைக்கேறும். அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சிவபெருமானே இந்த பிரச்சனையை தடுக்கணும்னா காளிதேவியும் கருமாரியம்மனையும் வர சொல்லுங்க. அவங்களாலதான் மாத்து மருந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் காளிதேவியும் கருமாரியம்மனும் வந்து சேர்ந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே பஞ்சதந்திர யாகத்தை பண்ண போறோம். உடனே மாத்து மருந்து கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சதந்திர யாகத்தை பண்ணி முடிச்சாங்க. விநாயகா, அந்த மாத்து மருந்து எங்க இருக்குன்னா ஸ்கூலுக்கு மேல கிழக்கு திசை நோக்கி இருக்கு. ஈசானி மூலையா, நான் போய் உடனே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் விநாயகர் தொலைவுறாரு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. விநாயகா, கிழக்கு திசை இல்ல வடக்கு திசை. மறுபடியும் அவங்க சொன்ன திசையில எல்லா பக்கம் தொலைவுனாங்க. மறுபடியும் எங்குமே இல்ல. அப்பதான் விநாயகர் கொண்டு புரிஞ்சு வச்சு. காளிதேவி எப்பவுமே மாத்தி மாத்தி சொல்ல மாட்டாங்க. யாரு நீ சொல்லு. நல்லா உத்துப்பாரு. நாங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியலையா விநாயகா? உங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க இப்படி அலக்கழிச்சோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி இந்த குழந்தைங்களை காப்பாத்துவ? காளிதேவி உருவத்துல இருந்து அந்த பல்லருக்கு ரெண்டும் சதி பண்ணிருச்சு. சிவபெருமானே விஷம் தலைக்கு ஏற போகுது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அனுமான் வாங்க, உங்களோட உதவி தேவை. அப்பதான் ஹனுமான் வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. கோலப்படாதீங்க சிவபெருமானே, இந்த தெய்வ கலையை இந்த மாத்து மருந்தை கண்டுபிடிக்க நமக்கு உதவி செய்யும். அந்த தெய்வ கலசத்தை கீழே வைக்கும் போது அது அப்படியே உருண்டு போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. இதோ இந்த இடத்துல தான் அந்த மாத்து மருந்து இருக்கும், நான் தோன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் அந்த இடத்த பறக்க ஆரம்பிச்சாரு. பறச்சோனே பார்த்தா அங்கதான் ஒரு கலசம் இருந்துச்சு. அந்த கலசத்துக்குள்ளதான் மாத்து மருந்து இருக்கு. வெள்ளி கலசத்துல இருக்கிற மாத்து மருந்து எடுத்துக்கொண்டே குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே குழந்தை எல்லாரும் குணமாயிடுறாங்க. சரி சரி பசங்களா, போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள அந்த பல்லறிக்கையை அழிச்சிட்டு வரோம். சிவபெருமான் அந்த பல்லறிக்கையை வர வச்சு அந்த பல்லறிக்கையை அப்படியே அழிச்சிட்டாரு. ஹாய் குழந்தைகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.